Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற ஒரு சூட்கேஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. அந்த கிவ்அவேயில் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா அமெரிக்கன் டூரிஸ்டரோட கெமிலியன் ப்ராடக்ட், அதோடைய ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்ம சரவணா ஸ்டோரில் தான் இது வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2600 தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா அரௌண்ட் 3000 மேலே தான் இது ரேட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதில்ல. ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா 22 வருது. ஸோ பாருங்கள் சரவணா பில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 360 வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி லாக் பாருங்கள், ஜஸ்ட் அந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் சைஸ் வரையும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். சரி, அது மாதிரி ஒரு உங்களுக்கு எது கன்வீனியட்டோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்குது. நான் வந்து 2 இப்போ முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd, நெக்ஸ்ட் வந்து 4th, டோட்டலாக வந்து 4 இருக்கும். ஸோ நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வரையும் வரும். ஓகே, இது சின்ன குழந்தைங்க கூட வந்து ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். அதேமாதிரி வெயிட் வந்து பயங்கர லெஸ் தான் இது. ஸோ ரொம்பலாம் வெயிட் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். 4 ஒரு ஒரு வீல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், எக்ஸ்ட்ரெஸாக இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 இருக்கும். இது பார்த்திங்கன்னா 360 வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு ரோடு நமக்கே தெரியும், ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸில் ரோடில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை நவுத்திடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வெயிட்டாலும் வைக்கலாம் அதில். ஏன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெறும் சிங்கிள் வீல்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிஎஸ்சி லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து நம்ம லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இந்த ஜிப்பு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜிப் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டைப் ஜிப் இருக்கும். ஓகே, நம்மளுடைய பழைய ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜிப் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜிப் இருக்கும். நீங்கள் அது வாங்கி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன நீங்கள் சிங்கிள் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கத்தி நம்ம கையை வச்சு கூட வந்து புஷ் பண்ணாலே தனியாக பிரிஞ்சிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. இதில் வந்து உங்களால் வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா இது பண்ணால் தான் வந்து அது வந்து பிரியும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க செக்யூராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராடக்டாக நீங்கள் நம்பி வாங்கலாம். அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு லாக் பண்ணுறக்கான 2 கொடுத்துருக்காங்க. மேலேருந்து லாக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கீழேருந்து லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப வெயிட்லெஸ் தான் இது. ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா 22 தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழகாக வந்துட்டு ஈஸியாக வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ப்ரெஸ் பண்ணி லிக் பண்ணால் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நவுத்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சடனாக வந்து உங்களுக்கு வந்து எடரிலாம் விடாது. தரிசு வந்து உங்களுக்கு தள்ளி நீங்கள் இன்கேஸ் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ அதேமாதிரி இந்த லாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கனோட டூரிஸ்டோட கெமிலியன் ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் நம்பி வாங்கலாம். இது வந்து இது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து நம்ம யூஎஸ்ஏ ப்ராடக்ட்னால நம்பி வாங்கலாம். ஸோ நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாது. இப்போ வந்து நம்ம இன்கேஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம செக்கிங்லாம் பண்ணுவோம் இல்லையா. செக் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட திங்ஸ்லாம் வந்து பெட்டிலாம் தூக்கி தூக்கி போடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு ஸ்க்ராச்சஸ்க்கான நிறையாலாம் வர சான்ஸ் இருக்கும் இல்லையா. பட் இது வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து போட்டாலும் எல்லோ என்ன தான் தேய்ச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த க்ராச்சஸ்லாம் மேக்ஸிமம் இல்லாது. அதேமாதிரி அழுக்கும் வந்து ஈஸியாக படியாது. ஸோ இந்த லாக்கை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து டிஎஸ்எல் லாக் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பரிங் சிஸ்டத்தில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல் லாக் பொறுத்த வரைக்கும் நம்பரிங் சிஸ்டம் நம்மளே கூட செட் பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமே இதில். ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 111 சொல்லி நான் வந்து லெஸ்ட்டு வந்து லாக் பண்ணியிருந்தேன். லாக் வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த லாக் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது.
இப்போ பாருங்கள் லாக் பண்ணுற பார்த்திங்களா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன், என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நம்பர் வந்து மாற்றிட்டேன் நான் இப்போ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பரிங் சிஸ்டத்தோட லாக் இருக்குது. ஸோ இந்த லாக்கே நீ வெளில வாங்கினாலே அதுவே 500 அது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து கரெக்டான என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துட்டு நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் நம்பி வாங்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் நான் வந்து நம்பரை வந்து வேறு மாற்றணும் அப்படின்னும் போது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சின்னதாக வந்து அதில் வந்து ரீசர்ச் வச்சு மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் என்லான்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரீசெட் பட்டன் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சார், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 135 அப்படின்ற நம்பர் வந்து நான் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 135 நம்பர் வந்து நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போது முடிஞ்சளவு நீங்கள் நம்பர்ஸ் வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க, ஏன்னா வந்து நம்மள செக்யூர்க்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ லாக் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னுடைய இதை வந்து இதில் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ளான்ஸ், இப்போ பாருங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லாக் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து டிஎஸ்சி லாக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாக் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லாக் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸில் வந்து 111 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், அந்த நம்பரையும் நான் வந்து திரும்பி நான் மாற்றுறேன். அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், இது நம்ம வந்து நிறையா ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அப்போ செக்கிங் போது என்னென்னா சின்னதாக ஒரு லார்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை விட்டு அதை வந்து ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன டேட்டா என்ன கண்டென்ட் இருக்க மட்டும் அவங்க வந்து பார்த்து ஈஸியாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற சூட்கேஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற இதில் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளை பிரித்து எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த டிஎஸ்சியில் இந்த மாதிரி லாக் இருக்கனால நமக்கு வந்து அந்த தொந்தரவுலாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பேரோட துணி வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒரு கிட்ஸோட துணியும் நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரண்டி கார்டு பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ வாரண்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸோட வாரண்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் இன்கேஸ் இது ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நம்பர்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கண்ட்ரிங்க கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ நம்பி அதனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9130 ருபீஸ். ஆனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 2600க்குள்ளே தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2560 தான் அவங்க எங்களோட ப்ராடக்ட் வந்து கிடச்சிது. ஸோ இப்போது நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வந்து இது வந்து வாங்கும்போது எங்களுக்கு வந்து 75% டிஸ்கவுண்டோடு தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ பாருங்கள், இந்த சரவணா ஸ்டோரில் சீலோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் வந்து ஒரு ஜென்ஸ் அண்ட் லேடிஸோட ஒரு 3 செட்டு துணி வந்து கண்டிப்பாக வைக்கலாம். அதேமாதிரி கிட்ஸோட ஒரு 3 செட்ஸ் வந்து துணி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ கீழே மட்டும் இல்லை, மேலேயும் கூட அதே சேம் கீழே என்ன இருக்கோ அதே சைம்ஸ் தான் மேலேயும் இருக்குது. ஸோ அந்த லாக்கிங் சிஸ்டம் கூட கொடுத்துருக்காங்க. லாக் வந்து ஈஸியாக தான் இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே, இல்லை இப்போ வந்து நம்ம பாட்டம் பொசிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் போகலாம். இதில் பாருங்கள், இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 ஜிப் கொடுத்துருக்காங்க, மேலே இருக்க ஜிப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு 2 செட்டு துணி வந்து வைக்கலாம். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாருங்க. இவ்வளோ நைஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜிப்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து 2 செட் துணி வைக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 செட் துணி வந்து நீங்கள் நம்பி வைக்கலாம். அதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் எதாவது போடணா கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ப்ராடக்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் கலர் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது.
நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஸ்க்ராச்சஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. நீங்கள் வந்து நாங்கள் பார்த்து தான் எங்களுக்கு நாங்கள் வாங்கும்போது எங்களுடைய சரவணா ஸ்டோரில் வந்து எங்களுக்கு வந்து நல்லா டெமோ காமிச்சாங்க. அவங்க கொடுத்த டெமோ தான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா அவங்க அவ்வளோ கிளியராக நல்ல விளக்கமாக சொன்னாங்க. ஸோ உங்கள் விளக்கம் எதுக்கு கேட்டோம், எதுக்கு உங்ககிட்ட நாங்கள் நான் இதை ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொருள் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இன்கேஸ் இன்டர்நேஷ்னலாக நீங்கள் வந்து நீங்கள் எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நம்பி வாங்கலாம். ஓகே, பாய். இன்னொரு அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.